இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்தம் சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துர்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆமாங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். காட் கிவ்ஸ் எ டெஸ்ட் டு எ ரைட்டஸ்ட் மேன். உண்மையாய் கர்த்தருக்கென்று பயந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும். ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்னு ஒரு மனிதன் இருந்தார். ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார். என் சிநேகிதனே என்று ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஏன்னா தேவன் வைத்த எக்ஸாம், அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் பாஸ் ஆகியிருந்தார். என்ன டெஸ்ட் வச்சாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆபிரகாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவ்வளோ பெரிய ஒரு செல்வ சீமானாக இருந்தார். ஆபிரகாமோட செல்வங்கள் இந்த பூமி தாங்கக்கூடாமல் போயிடுச்சுன்னு நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாம் அவ்வளோ செல்வமான வாழ்க்கை, அவ்வளோ செல்வாக்கு, அவ்வளோ திரளாய் செல்வம், திரளாய் வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடுகள் எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஆபிரகாம் வந்து அந்நிய தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையினால தன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு ஆபிரகாம் தனியாக வராரு. யெகோவா தேவனையே ஆபிரகாம் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாரு, இயேசுவையே தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாரு. நம் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் செல்வத்தை குறைக்கவில்லை, பன்மடங்காய் கூட்டி தான் கொடுக்க ஆரம்பித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100 வருடமாகியும் பிள்ளைகள் இல்லை. ஆபிரகாமுக்கு 100 வயசாகுது, சாராளுக்கு 90 வயசாகுது. சாராளுக்கு இருந்த அந்த பெண்களுக்குள்ள அந்த வழிபாடு சாராளுக்கு முடிந்து போயிடுச்சுன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நான் ஒரு காலத்தில் உன்கிட்ட வருவேன், அப்போ நீ ஒரு குமாரனு பெறுவேன், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வையன்னு சொல்கிறாரு. அப்போ சாராள் நகைக்கிறாங்களாம், இது எப்படி நடக்கும், நான் முதிர் வயசாயிட்டேனே, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எதுவுமே இல்லையே, இது நடக்குமா, இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சந்தேகத்துடன் ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. பிள்ளை இல்லைன்னா சும்மா இல்லைங்க, நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை ஏளனம் பேசுவாங்க. எக்ஸாம்பிள், பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க, அண்ணாள் இருக்காங்க, நிறைய சொல்லிட்டே போகலாம். பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த காலத்தில் ஒரு சாப கேடு மாதிரி அந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்களாம். கண்டிப்பாக நிறைய ஏளனமான பேச்சுகள், நிறைய துக்கங்கள். நீங்கள் சகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கடினமான பாதைகள் தான் அவங்க பாதைகளில் வந்திருப்பாங்க. அதே போல் தான் ஆபிரகாமும் சாராலும் ரொம்ப கடினமான பேச்சுகள். கண்டிப்பாக அவங்க கீழே வேலை செய்கிற வேலைக்காரங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க, நம்ம எஜமானுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது எல்லா அவமானத்தையும் அவங்க தாங்கிக் கொள்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார்ல. ஆமாங்க, அவர் போய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அவர் வாக்கு மாற மாட்டார். குறிப்பிட்ட காலத்தில் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தபடியே ஈசாக்கு கொடுக்குறாரு. ஏன் ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தாருனா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணார், இந்த கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், நீ காலிட்டு நடக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாரு. உன் கண் பார்க்குற இடம்லாம் உன் சந்ததி சுதந்திரத்து கொள்ளும் அப்படின்னு சொன்னாரு. ஆபிரகாமுக்கு கேள்வி வந்திருக்கலாம், டவுட் வந்திருக்கலாம், எனக்கு பிள்ளைகளே இல்லையே என்று. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், உண்மை உள்ளவர். ஸோ ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுக்குறாரு, அந்த குமாரன் பேர் ஈசாக்குன்னு வைக்க சொல்கிறாரு. ஈசாக்கையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஈசாக் வளர்ந்து வராரு, வரும்பொழுது தான் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புத்திரனை எனக்கு பலி கொடுன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த காலத்தில் பலி கொடுனா யாரும் போய் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆபிரகாம் எந்த கேள்வியும் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவர் கேட்டுட்டாரு. ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி, ஒரு விசுவாசம். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் கொடுத்தது அவருக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு பிள்ளையை பலி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறாரு. கூட ரெண்டு வேலைக்காரங்க கழுத பிள்ளை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுவுமே எடுத்துகிட்டு போல, ஆடு எதுவுமே எடுத்துகிட்டு போல, அவங்க மலைக்கு போகிறாங்க. ஈசாக்கும் தன்னுடைய வாயை திறந்து எதுவுமே கேட்கல, மலைக்கு ஏறும்போது தான் கேட்குறாரு, தகப்பனே கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி கொடுக்க வேண்டிய ஆடு எங்கன்னு கேட்குறாரு. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க, தகப்பனுக்கு அந்த நேரத்தில் மனது எப்படி இருக்கும்ன்ட்டு சொல்கிறாரு. அது கத்தர் பார்த்துப்பார்ப்பா, நீ வான்றாரு. அவர் பலி கொடுக்கும்போது கத்தியை ஓங்குற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை ஈசாக்கு மேலே போடாத, அவன் உன் புத்திரன் நினச்சி கூட பாராமல் நீ எனக்கு கொடுக்க வந்தல, என்னோடய சிநேகிதன் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஈசாக்குக்கு பதில் அங்கே ஒரு ஆடை கத்தர் மாட்ட வைக்கிறாரு. அந்த ஆடை கத்தருக்கு பலி கொடுத்து தொழுத வைக்கிறாங்க. ஆமாங்க, நீதிமான ஒரு டெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த வார்த்தையில் ஆபிரகாம் என்று மொத வார்த்தையை அவர் பிடிச்சார். நம்ம வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய சோதனைகள் வரலாம். நம்ம சோதனையை ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்.
சோதனை மட்டும் கொடுக்க மாட்டார், சோதனைக்குள்ள தப்பிக்கொள்ளும் போகும்படி நம்மளுக்கு போக்கையும் உண்டாக்குற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஏசு கிறிஸ்து மலைகள் மேல 3 தரம் சோதிக்கப்பட்டாரு. ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு அந்த சோதனை வந்தா எப்படி மேற்கொண்டு வாழணும் என்பதையும் நம்மளுக்கு உதாரணமா வைத்து போயிருக்கிறாரு. ஸோ எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை தப்பித்துக் கொள்ளும்படி போக்கை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்கும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.